வந்து ஐபிஎல் வந்து இந்த மாணவர்களுடைய போராட்டத்தினை திசை திருப்பும், அதனால ஐபிஎல் வேணாம்னு கோரிக்கை வைக்கிறோம். இதே மாதிரி அது ஒரு 3 மணி நேரம் நடக்கக்கூடிய விளையாட்டு. அதே போல சினிமா புது படங்கள் திரைக்கு வரும், திரைக்கு வரும் இப்ப வர போகுது, அப்படிப்பட்ட படங்களையும் திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காவேரி மேலாண்மை வாரியம் வர வரைக்கும் புது படங்களையும் திரைக்கு கொண்டு வர மாட்டோம். ஏன்னா மாணவர்கள் அந்த போராட்டம் நம்மளுடைய உங்களுடைய நோக்கமே என்னன்னா, நாங்கள் எங்களுடைய எந்த விஷயத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற நன்மை தீமைகளையோ அதில் இருக்கிற வலிமைகளையோ நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க. இதுக்கு இது அப்படின்னா அது எப்படி இல்லை இல்லை, நாங்கள் என்னன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருக்க பதில் சொல்ல வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு இல்லையா. இப்போ நாங்கள் வந்து சினிமாவை வெளியிடலாமா கூடாதாங்கிற அதிகாரத்தில் உள்ளவங்களோ அந்த அமைப்புகளோ இல்லை, அவங்கள கூட நாங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ என்னன்னா முதல் எது பாதிக்குது, முதல் விஷயம் எது, ஒரு அடையாளம். இப்போ தமிழ் சினிமாவை நிறுத்துறதா மூலம் உலகத்துக்கே விளையாளம் காமிக்க முடியும், காமிக்க முடியாது. இப்போ நாளைக்கு வந்து ஒரு விளையாட்டு நடக்கும்போது சேப்பாக்கம் ஐடியா மொத்தமாக காலியாக இருந்தால் அது ஒரு நிமிஷத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்சு போயிடும். நீ தமிழ் சினிமாவை நிறுத்துறது மூலம் எந்த உலகத்தையும் போய் சேராது. ஆனால் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்படும் போது உலகம் முழுக்க ஓஹோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்கா. நாங்கள் கேட்குறது என்னென்னா தடுத்து நிறுத்துறது எங்களோட கடமையாக இருக்கலாம், எங்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும், நாளைக்கு இந்த சேப்பாக்கம் கிரவுண்டு காலியாக இருக்கணும். அப்போ எங்களோட மைண்டில் எங்களோட மனதில் வன்மம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தீவிரமான சிந்தனை இருக்கிறது, எல்லாரும் ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உணர்வு இருக்குது. இல்லை சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், இது தமிழ்நாட்டில் வந்து காவிரி வரும்போது தமிழனுக்கு மட்டும் பயப்படுறது இல்லை, இங்கே இருக்கிறோம் தெலுங்கனுக்கும் பயன்படுது, இங்கே இருக்கு கன்னடத்துக்கும் பயன்படுது, மலையாளிக்கும் பயன்படுது, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பயன்படுது. அப்போ தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த வந்து நோக்கம் இருக்கணும். நாளைக்கு சேப்பாக்கம் மைதானம் வந்து காலியாக இருக்கும்போது அந்த காலியாக இருக்கிற மைதானம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கும். அப்போ ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இந்த கடமை இருக்கு. நாளைக்கு எங்களை வந்து நீங்க மோத விடாதீங்க, நாங்கள் சொல்றதால நீங்க போக தடுத்து நிற்காதீங்க, நீங்களாவே அதை தடுத்து நிறுத்துங்க, நீங்களாகவே போவாதீங்க, நாளைக்கு மைதானத்தை காலியாக காமிங்க, அதுதான் தமிழ்நாட்டோட வெற்றி. உங்க எல்லாருக்கும் எங்களோட வேண்டுகோள் தான். நிச்சயமா வெற்றி பெறும். நான் என்னன்னா காவிரி அரும் வரும்போது தேவராஜ் இது வந்து கிருஷ்ணதேவராயர் அணை இருக்கு, மேட்டூர்ல அணை இருக்கு, அது போல ஒரு ஒரு இடத்துல இருக்கு. அப்போ ஒரு ஒரு அணையும் மீது தான் காவிரி வங்காள வீடு போய் கலக்குது. அப்போ அதுபோல் வந்து அந்த அணையாக நீர் வரும்போது ஒரு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களும் தடுத்து நிறுத்தலாம். ஆனால் எங்களுக்கே அந்த வாய்ப்பு இல்லாமல் எங்கள் நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தாமல் ஒவ்வொரு தமிழரும் இல்லை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நீங்களாகவே ஒரு மூணு ஏன் செத்தா போய்டும், 2 வருஷம் சூதாட்டம் ஆனாங்கன்னு ஜிஎஸ்கே இல்லை, நீங்களாம் செத்தா போயிட்டீங்க, உயிரோடு தானே இருக்கீங்க. அப்போ சூதாட்டான ஒரு குரூப்புக்கு நீங்கள் போய் ஆதரவு கொடுக்கும்போது உயிரே கொடுத்து பணம் வைக்கிற தஞ்சாவூர் தமிழ் மண் விவசாயிகளுக்காக ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி உங்களால் ரத்து பண்ண முடியாதா, அதை அவாய்ட் பண்ண முடியாதா? நிச்சயமாக அதை வந்து செய்யணும். அதனால் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் சென்னையில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் விடுக்கிற கோரிக்கை என்னன்னா, மெரினாவில் திரண்ட கூட்டம் நீங்கள் தான், நாங்கள் யாரும் உங்களை திரட்டலை. அதுபோல் இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த மைதானம் காலியாக இருக்கிறது உங்களோட உணர்வு தான், நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கணும், மைதானம் காலியா இருக்கணும், உலகம் முழுக்க இந்த ஒற்றுமை கொண்டு போய் செலுத்தப்படணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.